ஹாய் மக்களே, சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்ருக்கேன். உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனல் இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் ஃபேசிங்கில் இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து 30-40 சைஸில் உங்களுக்கு வந்து அரை கிரவுண்ட் லேண்டில் கட்டின வீடு தாங்க. நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் வந்து நல்ல ஒரு பெரிய ஃப்ரண்டேஜ் வச்ச ஒரு வீடு தாங்க. இந்த பில்லர்லேருந்து உங்களுக்கு அந்த இந்த பில்லர் வரைக்கும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுங்க. நல்ல ஒரு கிராண்டடான லுக்கில் ஒரு சூப்பரான ஒரு எலிவேஷனில் உங்களுக்கு வந்து இந்த வீடு பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சிமெண்ட் ரோடில் உங்களுக்கு வந்து ஒரு 24 feet ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ்க்கு ஸ்க்ரீனில் இதே நம்பர் கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்க வீடியோக்கெலாம் லைக் பண்ணுங்கள். நல்ல ஒரு சிமெண்ட் ரோடில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் சோக் பெட்டு எல்லாமே போட்டு எல்லா வசதியோட பக்காவாக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் தனி கேட்டும் விஸ்டர் பார்க்கிங்க்கு தனி கேட்டும் கொடுத்துருக்காங்க. குண்டத்தூர் டு பல்லாவரம் மெயின் ரோடுலேருந்து ஜஸ்ட் ஒரு 800 meters இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 92 lakhs வருதுங்க. நல்ல ஒரு கிராண்டடான கேட்டு விஸ்டர் பார்க்கிங் வழியாக உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க. இங்கே வந்து செப்டி டேங்க்கு சம்பு எல்லா பொசிஷனும் இதில் கொடுத்துட்றாங்க. படிக்கட்டு கீழே ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துட்றாங்க. எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா தான். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எஸ்யூவி டைப் கார் கூட நிறுத்திக்கலாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான். கார் பார்க்கிங் டைல்ஸும் நல்ல ஒரு அழகான ஒரு ரிச் லுக்கில் ஒரு டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க. செட்பேக் வந்து இந்த சைடில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே செட்பேக் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கார் இந்த செட்பேக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நார்த் ஃபேசிங்கில் மெயின் டோர். மெயின் டோர் நல்ல ஒரு அழகான ஒரு டீக்கு ஃபினிஷில் நல்லா பாலிஷ் பண்ணி நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குங்க. பார்த்தா நமக்கு ஃபேஸே தெரியுது. அதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கிரில் பிளான் பண்ண மெயின் டோரு. மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு கிரானைட்டில் உங்களுக்கு வந்து படிக்கட் பண்ணியிருக்காங்க. டோரை திறந்தோடனே உங்களுக்கு வந்து இது சின்ன லாபி ஏரியா மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து எதுனா வந்து ஒரு டெக்கரேஷன் ஐட்டம் இல்லைன்னா ஒரு பிளேயர் படம் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். உள்ளே என்ட்ரு ஆனோடனே நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஹாலுக்கு ஹால் பாருங்கள். எவ்வளோ ஸ்பீஷியஸாக இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு ஒரு பெரிய ஹால் தாங்க பார்த்தீங்க. இது ஹாலாக இல்லை மினி பார்ட்டி ஹாலான்றதுல நல்ல ஒரு அழகான ஒரு ஹால் சீலிங்லாம் போட்டு சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ ஹாலோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 12 feet இது வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 23 feet இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவி நல்லா தனியாகவே அழகாக கொடுத்துருக்காங்க. ஒரு கபோர்ட்லாம் வச்சு அழகாகவே இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மார்பிள் டிசைனில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து இது பண்ணியிருக்காங்க. மைக் அவுட் இருக்காங்க. டைல்ஸும் நல்ல ஒரு டீசெண்டான ஒரு மார்பிள் ஃபினிஷில் உங்களுக்கு இருக்குங்க. ஸோ ஹாலோட ஃபுல் வியூ தான் காட்டுறேன். எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க ஹாலு. இங்கே வந்து ஒரு டிசைனர் இது வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ராயல் பிளேயில். அதுவும் நல்லாயிருக்கு. இந்த சைட்லேருந்து உங்களுக்கு வந்து ஹாலோட வியூ காட்டுறேன். எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க ஹாலு. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டமாக இருக்குங்க. அங்கே வந்து சோஃபா போட்டு டிவி பார்த்தா கூட இந்த சைடை உங்களுக்கு வந்து ஒரு டைனிங் ஏரியா மாதிரி செப்பரேட் பண்ணிக்கலாம். இது வந்து கிச்சனுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம். ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி நல்ல ஒரு மண்டபம் வச்சு அழகான ஒரு பூஜை ரூம் செட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு அழகாக ட்ரே வச்சுருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு வந்து கபோர்ட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாமே உட்டில் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ பூஜை ரூமும் நல்ல ஒரு ஸ்பீஷியஸான பூஜை ரூம் தாங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டமான விதத்தில் நல்லாவே இருக்கீங்க இந்த பூஜை ரூமு. பூஜை ரூம்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சனுங்க. கிச்சனுக்கு ஒரு செப்பரேஷன் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. கிச்சனும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு டீசன்ட் சைஸில் உங்களுக்கு கிச்சன். கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10x9 சைஸில் கிச்சன் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கபோர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இங்கிலீஷ் கலரில் ஒரு ஆப்பிள் க்ரீன் அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வந்து கபோர்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ப்ரொஃபைல் ஆங்கிள் வச்சு நல்ல ஒரு அழகான ஒரு இதுதான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த இன்டீரியரும் ஃபுல்லாகவே மாடல் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்குறது நல்லாயிருக்கு. ஷெல்ஃபு லாக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டுருக்காங்க. இதுவும் வந்து ஒரு ப்ரீமியம் லுக்கு தருங்க. இங்கேயும் வந்து ஸ்பைஸ் ரேக்கு உங்களுக்கு அழகாக ஒரு ஸ்பைஸ் ரேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் ஃபுல்லாகவே உடனில் கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க. கபோர்டும் நல்லா வந்து அழகான ஒரு கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே வந்து SS-ல சிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேரண்டி பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியமான லுக்கு தருங்க. ஸோ கிச்சன் பார்த்தோம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டுங்க. காமன் டாய்லெட்டுக்கு ஒரு ஃபீல்ஸ் க்ளோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்தியன் கிளாஸ்க் வச்சு ஒரு பிராண்டட் பேரி வசதிங்கில் உங்களுக்கு ஃபிட்டிங்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. மேலே வந்து ஒரு ஃபீல் வச்சுருக்கீங்க. இது வந்து ஒரு பெட்ரூமோட
டூரு. ஸோ நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபுட் டூர் தான் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ரு ஆனவுடனே நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க. பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 11 ஒரு 13 சைஸில் கபோர்டு வந்து லைட் வே டார்க் வேட்டில் கபோர்டும் நல்லா ஸ்பேஷியஸாக பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியமாக இருக்குது. மேலே வந்து கபோர்டு வாங்கி அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பார்க்குறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தான் பார்க்குறோம். இதோட டோரும் நல்ல ஒரு ப்ளஸ் டூ டோர் தான். இதுவும் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க. மாஸ்டர் பெட்ரூமுங்க குபேர குழியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13.5 16 சைஸில் இப்படி வந்து நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு அழகாக இந்த பெட்ரூமையும் அட்மிஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரெஸ்ட் ரூம் ஒரு பிடிசியில் பண்ணியிருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமும் நல்ல ஸ்பேஸ் ஆகும். 5x8 சைஸில் இப்படி ஒரு பிடிசியோட அழகாக வந்து பக்கவாக பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் ஒரு பக்கா வந்து அப்படின்னு பார்த்தோம். இந்த ஏரியா நேரத்தில் நம்ம நிறைய ப்ராசஸ் பண்ணுறோங்க. அது என்ன ஸ்க்ரீன் லுக் ப்ரிஃபர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரும் வீடு லேண்ட் பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு சேனலை கொடுத்து ரெஃபர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். டாடா, சீ யூ, பை பை.